வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தோஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். ரசாயன பொதி செய்யப்பட்ட அரிசியை தான் இலங்கை சீனாவிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன குற்றச்சாட்டு. அரசாங்க அமைச்சர்கள் தங்கள் மனதில் உள்ள பிரச்சினைகளை பொது வழியில் பேசுவது பொருத்தமற்றது, அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. கோட்டபய ராஜபக்ஷவின் இனவாத நிகழ்ச்சி நிரலுக்கு வடக்கு கிழக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஆதரவு தரமாட்டார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உறுதி. எமது கோரிக்கைக்கு இன்னும் சாதகமான பதிலை இலங்கை அரசாங்கம் வழங்கவில்லை, இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவிப்பு. கடந்த 2 ஆண்டுகளில் இலங்கை வங்குரோத்து நிலைக்கு சென்றுள்ளது, நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவிப்பு. அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்து நாடு பெரும் சீரழிவுக்கு உள்ளாகியுள்ளது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கவலை. ஜனாதிபதியின் அக்ராசன உரை யானை விளாம்பழத்தை விழுங்கியது போல இருந்தது, நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் விமர்சனம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். சீனாவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்களில் ரசாயன உரங்கள் நிறைந்து காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், சீனாவில் உள்ள மக்கள் குறைந்த ரசாயனங்கள் மூலம் பயிரிடப்பட்ட அரிசியை சாப்பிடுகின்றார்கள். இந்த அரிசி ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது, ஏனென்றால் சீனாவின் மண் மிகவும் மாசுபட்டது மற்றும் ரசாயனங்கள் நிரம்பியுள்ளது. சீனாவில் உள்ள மக்கள் கூட தங்கள் சொந்த பொருட்களை சாப்பிட விரும்பவில்லை. இதே ரசாயன பொதி செய்யப்பட்ட அரிசிதான் விரைவில் இலங்கைக்கு அனுப்பப்படும். சீனாவிடமிருந்து இந்த நன்கொடையை பெறுவதன் மூலம் ஜனாதிபதியும் அரசாங்கமும் அவர்களின் சொந்த கொள்கைக்கு முரணாக செயற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க அமைச்சர்கள் தங்களின் மனதில் உள்ள பிரச்சினைகளை பொது வழியில் பேசுவது பொருத்தமற்றது என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்கள் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும். அமைச்சரவை கூட்டத்தில் அல்லது ஆளும் கட்சி கூட்டத்தில் மாத்திரமே தமது கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். இந்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்தது ஒவ்வொருவரும் அரசனாவதற்கு அல்ல, எனவே ஜனாதிபதியை தெரிவு செய்தால் அந்த ஜனாதிபதியின் கொள்கையை பின்பற்ற வேண்டும். நாம் அனைவரும் தனித்து ஆட்சி அமைக்க முயலாமல் மக்களை ஆள முயற்சித்தால் சிறப்பாக இருக்கும். தற்போது உலகளாவிய ரீதியில் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. நோய் தொற்று காரணமாக உலக அளவில் பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நமது நாட்டின் பொருளாதாரத்திலும் சில பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே அரசனாவதற்கு போராடுவதை விடுத்து மக்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார் இந்நாட்டு மக்களை அரசர்களாக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். கோட்டபய ராஜபக்ஷவின் இனவாத நிகழ்ச்சி நிரலுக்கு வடக்கு கிழக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஆதரவு தரமாட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ பெற்ற தென்னிலங்கையின் வாக்குகளை பொறுத்தவரையில் அது மொத்த வாக்குகளில் 60%. எனினும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் சமஷ்டி தீர்வுடன் கூடிய தமிழ் தேசத்திற்காக தமிழ் கட்சிகள் பெற்ற வாக்குகள் 75% அதிகமாகும். அதிலும் வடக்கு கிழக்கில் தெரிவாகி அரசாங்கத்துடன் இணைந்துள்ள 5 பேரில் 3 பேர் தமிழ் தேசத்தின் உரிமைகளுக்காகவே வாக்குகளை கேட்டார்கள். இதில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஒவ்வொரு தேர்தல் சுவரொட்டியிலும் தமிழ் மக்களுக்கான உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகள் அடங்கியுள்ளன. எனவே பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை இழந்துள்ள நிலையில் தமது அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தமிழ் மக்கள் அளித்த ஆணையை கைவிட்டு கோட்டபய ராஜபக்ஷவின் இனவாத நிகழ்ச்சி நிரலுக்கு வடக்கு கிழக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஆதரவு தரமாட்டார்கள் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் மற்றொரு முனையம் அமைக்குமாறு கோரியும் இன்னமும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். இந்திய தூதுவருடனான தமிழ் கட்சிகளின் தலைவர்களின் கலந்துரையாடலில் இபிஆர்எல்எஃப் அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பலாலி விமான நிலைய அபிவிருத்திக்கு இந்தியா உதவ வேண்டும் என கோரினார். இதற்கு பதிலளித்த இந்திய தூதுவர், இலங்கைக்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்குகின்றோம், அதில் பலாலி விமான நிலைய ஓடுபாதையை விரிவாக்குவது, புதிதாக முனையம் அமைப்பது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளோம். ஆனால் இலங்கை அரசிடமிருந்து இன்னமும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையில் 11 பேரை கடத்தி சென்று அளித்த அட்மிரல் ஒருவருக்கு 5 நட்சத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு இல்லாத நாடாக இங்கிலாந்து இருக்கின்ற போதும் இங்கிலாந்தில் ஜனநாயகம் சிறப்பாக பாணப்படுகின்றது. முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் லியாம் ஃபோக்ஸ் வெளிநாடு ஒன்றுக்கு சென்றிருந்த போது ஆதரவாளர் ஒருவரையும் அழைத்து சென்றார் என குற்றம் சுமத்தப்பட்டது. இதனை அடுத்து அவர் தனது பதவியில் இருந்து விலகிக் கொண்டார். எனினும் இலங்கையின் அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது தமது வளர்ப்பு பிராணிகளையும் கொண்டு செல்கின்றனர். இங்கிலாந்தின் இளவரசர் ஆண்ட்ரூ மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கும் முன்னரே அவர் வகித்த பதவியை மகாராணி ரத்து செய்தார்.
எனினும் இலங்கையில் 11 பேரை கடத்தி சென்று அழித்த அட்மிரல் ஒருவருக்கு 5 நட்சத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சரத்பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியாளர்களின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் இலங்கை வங்குரோத்த நிலைக்கு சென்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பட்டார தெரிவித்துள்ளார். கொரோனாக்களில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பிரச்சினை நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் நாட்டில் அந்நியசலாவணி கையிருப்பு அதிகரித்துள்ளது. இலங்கை அந்நியசலாவணி கையிருப்பில் அந்த நாட்டிற்கும் கீழேயே உள்ளது. இந்த நிலையில் தற்போது இலங்கை தெற்காசியாவில் வங்குரோத்து அடைந்த நாடாக மாறியுள்ளது. தெற்காசியாவில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது 79% இலங்கையின் அந்நியசலாவணி கையிருப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது. அரசாங்கத்தின் 2 ஆட்சி நாட்டுக்கு சாபமாக மாறியுள்ளது. நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி இந்த ஆண்டும் தோல்வியடைவார், அது நிச்சயம். இதனால் தொடர்ந்தும் பொறுத்து கொள்ளுமாறு மக்களிடம் கோர முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்து நாடு பெரும் சீரழிவுக்கு உள்ளாகியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கவலை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கொள்கை பிரகடன உரை மீதான ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், உயிர்த்த ஞாயிறு சம்பவம் போன்ற வெடிப்புகளை நிறுத்தப்போவதாக கூறிய இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. எனினும் இன்று நாட்டில் பல்வேறு இடங்களில் எரிவாயு, அரசியல், மக்கள் மற்றும் அரசாங்கத்திற்குள்ளும் வெடிப்புகள் நிகழ்கின்றன. தமது ஆட்சியில் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்குவதாக அரசு தெரிவித்திருந்தது. எனினும் இன்று ராணுவ பாதுகாப்பில் நாடு உரிய இலக்கை அடையவில்லை. பொருளை தேவாலயத்தில் மீட்கப்பட்ட வெடிபொருள் சம்பவம் இதற்கு ஒரு உதாரணமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் அக்ராசன உரை யானை விளாம்பழத்தை விளங்குவது போல இருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதியின் அக்ராசன உரை தொடர்பில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், கட்டணங்கள் உயர வேண்டிய நேரத்தில் இன்று சீமெந்தின் விலை உயர்ந்து செல்கின்றது. மக்கள் வரிசையில் நிற்கின்றார்கள். நாட்டை பாதுகாப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்போது ஒரு சமையல் அறையை கூட பாதுகாக்க முடியவில்லை. வீட்டில் எரிவாயு வெடிப்பு ஏற்படுகின்றது. அதில் சுமார் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களுக்கு தீர்வில்லை. இந்த நிலையில் எல்லாம் சரியாக நடைபெறுகின்றது என்பது போல ஜனாதிபதி நடந்து கொள்கின்றார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மகாவிகார வம்ச இலங்கை ராமஞ்ச மகா நிக்காயாவின் 72வது உபசம்பதா புண்ணிய நிகழ்வு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பங்கேற்புடன் நடைபெற்றது. வெளிவேறிய நாரங்வல ஸ்ரீ சுமணகீர்த்தி பிரிவினா மூல மகாவிகாரையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி இவ்வருடம் உபசம்பதா மகா வினிய கர்மய இடம்பெற்றதை அடையாளப்படுத்தும் வகையில் நினைவு கல்வெட்டை திறந்து வைத்தார். தொடர்ந்து இலங்கை ராமஞ்ச மகா நிக்காயாவின் மகாநாயக்கர் அக்கமகா பண்டித அதிவணக்கத்திற்குரிய மக்களேவே ஸ்ரீ விமல தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். இதனையடுத்து உபசம்பதா நிகழ்வுகள் ஆரம்பமானது. இலங்கை ராமஞ்ச மகா நிக்காயாவின் உபசம்பதா புண்ணிய நிகழ்வு 2 ஒரு முறை நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தில் நடைபெறும். இம்முறை உபசம்பதா புண்ணிய நிகழ்வு நாரங்வல ஸ்ரீ சுமணகீர்த்தி பிரிவினா மூலமகா விகாரியை மையப்படுத்தி நடைபெறுகின்றது. கடந்த 14 தேதி ஆரம்பிக்கப்பட்ட இவ்விழா எதிர்வரும் 22 தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன பாகிஸ்தானிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் வர்த்தக அமைச்சர் அப்துல் ரசாக்கின் அழைப்பின் பேரில் அமைச்சரின் இந்த விஜயம் அமைந்துள்ளது. இதன்போது அவர் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அந்நாட்டின் வர்த்தக சங்கங்களுடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈழத்தமிழர்கள் இன்றும் விசுவாசமாக இருப்பார்கள் என்பதால்தான் அவர்களை வளைக்கும் முயற்சியில் சீனா இறங்கியுள்ளது என இந்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உணவு, எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூட பணம் இல்லாமல் தவிக்கும் இலங்கை அரசு இந்தியாவிடம் கடனுதவி கோரியது. இதனைத் தொடர்ந்து 18,090 கோடி இந்திய ரூபாய் மதிப்பிலான கடன் வசதி திட்டத்தை இலங்கைக்கு இந்தியா அறிவித்துள்ளது. இது தொடக்கம்தான். வருங்காலத்தில் இலங்கைக்கு இன்னும் கூடுதலான கடனை இந்தியா வழங்கும். சீனாவின் பக்கம் சாய்ந்து கொண்டிருந்த இலங்கை அரசை இந்தியாவின் பக்கம் திருப்புவதற்கான ராஜதந்திர நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகின்றது. என்றாலும் கூட இலங்கை அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற செய்வதற்கான சிறந்த வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கச்சதீவு உள்ளிட்ட நிலப்பரப்பையும் கோடிக்கணக்கில் நிதியுதவிகளையும் பெற்றுக்கொண்டு பல்வேறு தருணங்களில் இந்தியாவுக்கு துரோகம் செய்த இலங்கை அரசு இம்முறையாவது நமது உதவியை பெற்றுக்கொண்டு ஆதரவாக இருக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. மாறாக இலங்கை தமிழர்கள் தான் இந்தியாவிற்கு எல்லா தருணங்களிலும் ஆதரவாக இருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களிலும் ஆதரவாக இருப்பார்கள். அதனால்தான் அவர்களை வளைக்கும் முயற்சியில் சீன அரசு அண்மை காலமாக ஈடுபட்டு வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றிய கூட்டமைப்பின் உறுப்பினர் ஸ்ரீதரனின் உரையை பார்க்கலாம். 2019-11-18 ஜனாதிபதி அனுராதபுரத்திலே முதன் முதல் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி தன்னுடைய பதவியை ஏற்றிருந்தார். 2019-11-30 அவர் இந்தியாவுக்கு சென்ற பொழுது, சென்று திரும்பும் பொழுது இந்து பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார். 2020-8-20 9வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரை ஆரம்பித்து ஆற்றிய கொள்கை பிரகடன உரையையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 2022-1-18 9வது பாராளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து ஆற்றிய கொள்கை பிரகடன உரையையும் நாங்கள் இங்கே உன்னிப்பாக பார்க்கிறோம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, இந்த மக்கள், இந்த நாட்டிலே வாழுகிற பல்லின மக்கள், குறிப்பாக தமிழர்கள் என்கிற ஒரு தேசிய இனத்தினுடைய அடிப்படைகளை தூக்கி கடாசி விட்டு தன்னுடைய மனசில் கூட அதனை சொல்ல முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார் என்றால், அந்த நெல்சன் மண்டேலா இங்கே, இந்த டெஸ்மன் டுட்டு இங்கே, இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனை விடுதலையினுடைய சின்னங்கள் எல்லாம் இங்கே. ஆகவேதான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய உரை என்பது ஒரு அணைத்து செல்லுகின்ற இந்த மக்களை ஒன்றிணைத்து செல்லுகின்ற, இந்த இலங்கை என்கிற நாட்டை, தேசத்தை கட்டி செல்லுகின்ற ஒரு மனிதருடைய உரையாக, ஒரு தலைவனுடைய உரியாக அது அமையவில்லை. திரும்பவும் தன்னுடைய அந்த இராணுவ சிந்தனை வாதத்துக்குள் தான் துப்பாக்கிகளில் மட்டும்தான் அவருடைய சிந்தனை இருப்பதாகவே அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நாடு இன்னும் ஒரு நியாயமான அல்லது நீதியான பாதையிலே செல்வதற்கு தயாரில்லை என்பதைத்தான் அவருடைய உரை குறிப்பிட்டிருக்கிறது. நான் திரும்பவும் குறிப்பிடுகிறேன், ஒரு சீரான பாதையில் நேர்த்தியாக செல்ல வேண்டும் என்றால், இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் முதலிலே அவர் தன்னுடைய மனசை மாற்ற வேண்டும். சிங்கள மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சிங்கள தலைவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய இறைமையும், இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கையும், பொருளாதாரமும் கட்டி எழுப்பப்படும், ஏனைய இனங்களும் மதிக்கப்படும், அவர்களுடைய சுதந்திரமும் பேணப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். எங்களுக்குரிய நேரம் 10 நிமிஷம், அதில் கூட வெட்டி இருந்தார்கள். ஆகவே தயவுசெய்து இந்த இடத்துல எங்களுடைய நேரங்களை தாருங்கள். பேச முடியவில்லை, கருத்துக்களை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிக கொடூரமான அரசுக்குள் தான் நாங்கள் இருக்கிறோமோ என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. முதல் உங்களை முயற்சி செய்யுங்கள் என கூறி நிறைவு செய்கின்றேன்.